வணக்கம். நான் டாக்டர் உஷா ராணி, ப்ரொஃபஸர் ஆஃப் ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், கன்சல்டன்ட் கைனகாலஜிஸ்ட் அட் நேதா ஹாஸ்பிட்டல் குளோபல் கேம்பஸ் வேலம்பச்சாமி. இப்போ இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் காலத்தில் உங்களுக்கு ப்ரெக்னன்சியின் பொழுது சில ஃபேக்ட்ஸ், சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா லாட் ஆஃப் மித்ஸ், ஃபேக்ட்ஸ் இல்லாமல் நிறையா ரூமர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் சர்க்குலேட் ஆகிறதுனால உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். முதல் விஷயம், ப்ரெக்னன்சி வந்து கோவிட் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஹை ரிஸ்க் கிடையாது. ஆனால் கோவிட் இன்ஃபெக்ஷன் ப்ரெக்னன்சி அப்போ வந்தால் சிவியரிட்டி அதிகம், அதனோட ப்ரோக்ரஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு, கொஞ்சம் மோசமான விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால கோவிட் இன்ஃபெக்ஷன் டியூரிங் ப்ரெக்னன்சியை நம்ம ஸ்பெஷலாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சிம்டம்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாருமே இந்நேரம் எல்லாருக்குமே தெரியும். காஃப், ஃபீவர், பாடி பெயின், த்ரோட் பெயின், ஐ டோன்ட் வாண்ட் டு அந்த ரிஸ்க் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். அந்த அந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது மக்கள் வந்து இப்போ வந்து பயந்துக்கிட்டு வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சீக்கிரமே அதை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான டைம்ல கொடுத்தா அந்த சிவியரிட்டியை ரொம்பவே நம்ம கம்மி பண்ணலாம். இது பயந்துகிட்டு அவங்க வந்து வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த ஃபியரை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அதுல இருந்து வெளியே வரணும். எப்போ உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குதோ இமீடியட்லி நீங்க போற எங்க செக்அப் போறீங்களோ அந்த டாக்டர்ஸ் போய் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்த உடனே வந்து உங்களை வந்து ஹாஸ்பிட்டல்ல போட்டு அட்மிஷன் போட்டு உங்களை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து வீட்லயே இருந்து ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிற அளவுக்கு கைட் பண்ணுவாங்க. எந்தெந்த சிம்டம்ஸ் இருந்தா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் தெளிவா அந்த மருத்துவர் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால இதுல முக்கியம் என்னன்னா, சிம்டம்ஸ் தெரிஞ்ச டவுட் இருக்கும் போதே உடனே வந்துட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸி. அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த டினையல்ல இருந்து நீங்க வெளியே வரணும். தட்ஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் வந்து, உங்களுக்கு மதருக்கு கோவிட் இருந்தா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் அந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் வருங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. அது வந்து இன்னும் வந்து ப்ரூவ் ஆகல. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இன்னும் எந்த கேஸும் வந்து இன்னும் நோட் பண்ணல. இன்னும் நெக்ஸ்ட் இது வந்து, கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நீங்க என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், முக்கியமா வந்து குறப்பிரசவம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து, தாய்ப்பால் கொடுக்கலாமா, குழந்தை பெற்றவுடன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாமா கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது? பிரஸ்ட் மில்க் வழியா கோவிட் இன்ஃபெக்ஷன், கோவிட் வைரஸ் வந்து குழந்தைக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் கான்டாக்ட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மதர் வந்து ஆல் ப்ரிகாஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு, மாஸ்க் போட்டுட்டு, சானிடைஸ் பண்ணிட்டு, கையெல்லாம் நல்லா கழுவிட்டு, நெசசரி ப்ரிகாஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தே கேன் பேபியை ஃபீட் பண்ணலாம். ஏன்னா மில்க் வழியா வைரஸ் போறதில்லை. ஸோ நம்ம இந்த ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு மதர் கேன் ஃபீட் த பேபி. Then the third thing is vaccine. Pregnant women வந்து வேக்சின் போட்டுக்கலாமா? வேக்சின் போடுறது இஸ் அன் அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன். தாராளமாக வேக்சின் போட்டுக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் அப்ரூவ்ட் வேக்சினேஷன் இன் ப்ரெக்னென்ட் விமன். அதனால நீங்கள் வந்து தைரியமாக போட்டுக்கலாம். சப்போஸிங் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி நீங்கள் வேக்சினை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். சப்போஸிங் வேக்சின் போட்டு ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாசிட்டிவ்னு, ஐ மீன் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிடுச்சுனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட வேக்சின் கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.